அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தோட்டத்துடைய அப்டேட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஆடிப்பட்டம் 2020 6வது அப்டேட்டுங்க. அது ஏற்கனவே 5 அப்டேட் கொடுத்துட்டேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். சரி வாங்க அப்டேட்டை பார்க்கலாம். வெண்டையில் நீல் பச்சை வெண்டை சீக்கிரமாகவே வந்துடுச்சு. வெண்டையில் ஒரு 6 வெரைட்டி போட்டிருந்தேன். நீல் பச்சை வெண்டை, சிகப்பு வெண்டை, யானை தந்த வெண்டை, வெள்ளை வெண்டை, சில்வர் வெண்டை, பருமன் வெண்டை அப்படின்னு. இது சிகப்பு வெண்டை, பூக்களும் சிகப்பாக தான் இருக்குது. இது போன வருஷம் நம்ம தோட்டத்திலேயே எடுத்த விதைங்க. இது வெள்ளை வெண்டை அப்படின்னு போட்டேன், எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, ரொம்ப நீளமாகவே வளருது. இது வெள்ளை வெண்டை தானா அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முத முறையாக போடுறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் சிகப்பு வெண்டை தான். வெண்டை செடிகள் எல்லாமே வந்து மரம் மாதிரி வளர்ந்துருச்சுங்க. காய்களும் நல்ல திடமாக தான் வருது. இது முதல்ல போட்ட செட்டு இது. அடுத்த செட்டு இது. அதில் பருமன் வெண்டை மட்டும் சீக்கிரமாக வந்துடுச்சு. இதுவும் பருமன் வெண்டை தான். இதில் சிகப்பு வெண்டை வந்திருக்கு. இப்போ சில்வர் வெண்டையும் யானை தந்த வெண்டையும் இன்னும் வரலை. தக்காளியில் எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. நிறைய பூக்கள். நல்லா இருந்த தக்காளி செடியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்துடுச்சிங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளை ஈக்கள் தொல்லை. இந்த வெள்ளை ஈக்கள் வந்ததுனால வைரஸ் நோய் வந்துடுச்சிங்க. ஏன் அப்படின்னாக்கா, மழை வந்து சரியான நேரத்தில் இல்லை. மஞ்சள் அட்டையெல்லாம் வச்சு தான் விட்டேன், அப்படி இருந்தும் வைரஸ் நோய் வந்து தாக்கிடுச்சு. இந்த வைரஸ் நோய் வந்தது அப்படின்னா இலைகள் எல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், உடைச்சா உடையிற மாதிரி இருக்கும். தண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கரப்படைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முடிஞ்சளவு இலைகளை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு புளிச்ச மோரை தெளிச்சிக்கிட்டே தான் வரேன், காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். WDC ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால தக்காளி செடி எல்லாமே ரொம்ப ஹைட்டாகவே வளர்ந்து போயிட்டு இருக்கு. அது சாயாமல் இருக்கிறதுக்கு கயிறுலாம் கட்டி விட்டுருக்கேன். செடி அவரையில் மொட்டுக்கள் வந்து பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இந்த அஸ்வினி பூச்சிகளுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரில, மோப்பம் பிடிச்சிக்கிட்டு கூட்டமாக வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கு. கூடவே நம்ம நண்பர் பொறி ஒன்று வந்துடுச்சிங்க. அதனால் இனி கவலை இல்லை, எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார். இருந்தாலும் ரொம்ப அதிகமாக அஸ்வினி பூச்சி இருக்கிறதுனால வேப்ப எண்ணெய் தெளித்து விட்டுருக்கேன். பாருங்கள், ஒரு அவரையே வந்திருக்கு, இப்போ தான் நான் பார்க்குறேன். அதை ஒரே ஆங்கிலில் தோட்டத்தை பார்த்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா, கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிலில் ஏதாவது தோட்டத்தை எடு அப்படின்னு என்னுடைய மகள் கேட்டுக்கினாங்க. அதனால் நானும் ஏதோ குனிஞ்சு நெளிஞ்சி ஒரு வித்தியாசமான ஆங்கிலில் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். கொடி சம்மங்கி எல்லாமே வந்து மொட்டுக்கள் நிறையா வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. போன வருஷம்தான் வச்சேன், இந்த சீசனில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் உரங்கள் போட்டு விட்டுருக்கேன், பார்ப்போம் இன்னும் நிறைய பூக்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். அழகு பூச்செடிகள் எல்லாமே ரொம்ப ஹைட்டாகவே வளர்ந்துருச்சிங்க. இன்னும் பிடிங்கி எடுத்து நடலை, எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக நடணும்.
ஜினியாலாம் மொட்டுக்களே வந்துடுச்சிங்க. உருளைக்கிழங்கு செடிகள்லாம் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்குங்க. வைரஸ் நோய் ரொம்பவே அட்டாக் ஆகிடுச்சி. நான் இலைகளை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு புளிச்சம் போட்டு தெளிச்சுக்கிட்டு தான் வரேன். என்ன செய்யறதுனே ஒன்றுமே புரியல. இந்த டைமில் ஒரு மழை பெஞ்சதுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் மழை தான் வரமாட்டுது. கத்திரி செடியை கூட இந்த வைரஸ் நோய் விட்டு வைக்கலங்க. அதுலேயும் வைரஸ் நோய் வந்துடுச்சு. இலைகளை எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுறேன். புளிச்ச மோனையும் தெளிச்சுக்கிட்டு தான் வரேன். எப்படியாவது கத்திரி செடியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஒரு பக்கம் வைரஸ் நோயினாக்கா இன்னொரு பக்கம் இந்த கம்பளி பூச்சிகள் தொல்லை. இலைகளை ஃபுல்லாகவே கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. கத்திரி செடியிலையும் மொட்டுக்களும் பூக்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில கத்திரி செடியில் பிஞ்சு பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. மிளகாய் செடியும் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கு. நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மிளகாய் கூட நான் பறிக்கலை. எல்லாத்தையுமே வர மிளகாய்க்கு விடலாம் அப்படின்னு செடியிலேயே பழுக்க விட்டுருக்கேன். இதிலிருந்து விதைகளும் எடுத்து வைக்கணும். வழக்கம் போல் பாலக்கறியை கட் பண்ணி விட்டுருக்கேன். அதிலிருந்து துளிர்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி விதை போட்டிருந்தேன். எல்லாமே சூப்பராக வந்துடுச்சிங்க. வரும்போதே கொஞ்சம் இலைகள் மஞ்சளாக இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். கொத்தமல்லி விதை போட்டு நிறைய பேர் வரலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே வரும். விரைவில் இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேன். மார்னிங் குளோரி சூப்பராக பூத்துட்ருக்கு. கொடி பந்தல் மேலே போயிடுச்சு. கொடி ஃபுல்லாகவே பூக்கள்ங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சிறகாவரை ஒரு செட்டு போட்டு பந்தல் வரைக்கும் தொட்டு ஏறிடுச்சு. இன்னொரு செட்டு போட்டு விட்ருக்கேன். எல்லாமே முளைச்சி வந்துடுச்சு. மூக்குத்தி அவரை மூணு செடி நட்டு விட்டுருந்தேன். நண்பர் கொடுத்தது. பந்தல் கிட்ட போய் தொட ஆரம்பிச்சிருச்சு. முதல் முறையாக மூக்குத்தி அவரையே போடுறேன். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொடி வகைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொடி வகைகள் எல்லாமே சொல்லவே வேணாம். பந்தலை பிடிச்சி பந்தல் ஃபுல்லாகவே படுத்துருச்சு. கொஞ்சம் கூட இடம் இல்லை. இப்போ மாடியில் பார்த்தீங்கனாக்கா நிழல் வலை போர்த்தன மாதிரி ஆயிடுச்சு. சூரிய வெளிச்சமே கீழே வரலை. அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக படர்ந்துருக்கு. இதில் எந்த கொடி காய வைக்கிது அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு படர்ந்துருக்கு. நான் இதுக்கப்புறம் தேடி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு கொடியிலையும் காய் வந்திருக்கா அப்படின்னு. போன பதிவிலேயே சொல்லியிருந்தேன், மஞ்சள் பூசணி தான் ரொம்பவே ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்னு. பூக்களும் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சுரக்காயிலிருந்தும் பெண் பூக்கள் வந்திருக்கு. இது பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் கொடி தான் சீக்கிரமாகவே வளர்ந்து சீக்கிரமாகவே காய் கொடுக்கும். பிஞ்சுகள் நிறையவே பிடிச்சிருக்கு.
பீர்க்கங்காய் கொடியில் குட்டையான பீர்க்கனும் போட்டிருந்தேன், நீளமான பீர்க்கனும் போட்டிருந்தேன். ரெண்டுமே பூ பூத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொடி வகைகளில் முதல் அறுவடை பீர்க்கன்காயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நிறைய காய்கள் வந்திருக்கு. சுரக்காய் கொடியிலிருந்தும் பிஞ்சுகள் வந்திருக்கு. இது புடலங்காய். புடலங்காயிலேயே நீட்டு புடலை குட்டை புடலை ரெண்டுமே போட்டிருந்தேன். நீட்டு புடலங்காயிலிருந்து காய்கள் வந்திருக்கு. கயிறும் கட்டி விட்டுருக்கேன். இந்த கயிறு கட்டி விடுறதுனால அந்த புடலங்காய் ரொம்ப நீளமாகவே வர ஆரம்பிக்கும். இதுவும் புடலை தான், நீட்டு புடலை. இந்த புடலங்காய் ரொம்பவே நீளமாக சீக்கிரமாகவே வந்துடுச்சு. பீர்க்கங்காயை விட இந்த புடலங்காய் தான் சீக்கிரமாக அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறேன். சுரக்காய் கொடியில் நீட்டு சுரை குட்டை சுரை ரெண்டுமே போட்டிருந்தேன். குட்டை சுரை இன்னும் வரல, ஆனால் நீட்டு சுரையில் காய்களே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு குட்டை புடலை கூட வந்திருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன் இதை. அவ்வளோதாங்க, இந்த அப்டேட் இதோட முடியுது. அடுத்த அப்டேட் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும், ஏன்னா அதில் அறுவடைகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய தோட்டம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.